முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படிங்க? நான் போயிட்டு தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இது ஒரு சின்ன விஷயம் தான். இது நான் நதியவட்டி ரோட்டில் போகும்போது நிறைய பேர் வண்டி தள்ளின்னு போகிறாங்க. இதுமாரி அதுமாரி பார்க்கும்போதுலாம் சரி, நம்மளே ஏன் இப்போ வீட்டில் இதை கேட்டக்கூடாது அப்படின்றது தான். ஒரு சமயம் வீட்டில் காற்று இல்லையோ, ஒரு சமயம் பிரேக் ஷூ எதனால் மாற்றணுமோ, இல்லைன்னா வீல் எதனால் பஞ்சர் ஆச்சு, நம்ம வீல் எப்படி கேட்டுறதுன்னு, ஸ்கூட்டரில் வண்டியில் எப்படி வீலை கேட்டுறது, பிரேக் ஷூ எப்படி மாற்றுறதுன்னு கம்மி பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருப்பேன், நீங்களும் பாருங்கள். ஏன்னா இதுமாரி ஸ்கூட்டரில் நீங்கள் வீட்டில் பண்ணுறது தான், ஒரே ஒரு ஸ்பேனர் வச்சுருந்தேன், ரிங்ஸை வச்சு தான் இந்த வீலை நான் கேட்டி பிரேக் ஷூ மாற்ற போகிறேன். உங்களுக்கு நான் நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க, கமெண்ட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ஒரு சில கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அந்த வண்டிலாம் வரட்டும், அந்த வண்டிக்கு சர்வீஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோவில் போகிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்குறது, இப்போ நிறைய பேருக்கு இந்த ஸ்கூட்டர் வண்டியில் பேக் வீலை கட்டி பிரேக் ஷூ மாற்றுறது தெரியல. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க இதுமாரி வீலை கட்டி இப்படி பிரேக் ஷூ மாற்றுறது. நிறைய விதத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு பிரேக் ஷூ மாற்றுறதுக்கும் தள்ளின்னு போயிட்டு பண்ணுறாங்க. இதுமாதிரி வீல் பஞ்சர் ஆச்சுன்னா கூட அவங்களே தள்ளின்னு போய் தான் பண்ணுறாங்க. நீங்கள் தள்ளின் போகும்போதே கண்டிப்பாக டியூப் டேமேஜ் ஆகும், அந்த பிரச்சனை வரும். அதனால் அந்த வீலை நம்மளே கட்டி பிரேக் ஷூ எப்படி மாற்றுறதுன்னு கம்மி போகிறேன். இந்த பிரேக் ஷூ வர ஜாமா ஆகுது, இங்கே தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புதுசாக இருக்கும்போது நட்டு இந்த சைடில் இருக்கும். இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க அப்படியே ஃபுல்லாக போயிடும். இப்போ ஃபுல் டைட்டாக இருக்குது, வீலும் ஜாமாகுது. நம்ம வீலை கட்டி பிரேக் ஷூ எப்படி மாற்றுறதுன்னு கம்மி போகிறேன். இது வந்து ஸ்கூட்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரே டைப் தான், ஒரே மாடல் தான். இப்போ நம்ம வீலை கட்டி போகிறோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த நெட்டு இருக்குல்ல வீல் நெட்டு, இந்த நெட்டு நம்ம கட்ட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களே பாருங்கள். ஓகே, இந்த வீலை கட்டுறதுக்கு நம்பர் வந்து 24 நம்பர் ரிங்ஸ் இதுக்கு. ஓகே, இந்த வீலை வந்து நீங்கள் இப்படி கட்டுறீங்கன்னா வீலை சுற்றினே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம், பேக் பிரேக்கை ஃபுல் டைட்டில் பிடிச்சிக்கணும். இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமரா ஃபுல் டைட் பண்ணாவே வீல் சுற்றாது உங்களுக்கு. அப்போது இது தட்டினாவே கையிலும் கண்டிப்பாக ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். இது கட்டும் போது கஷ்டமாக இருக்கும், அதனால் கட்டுறது கட்டுங்க. ஓகே, இப்போ கேண்டிச்சு, பிரேக் பிடிச்சா தான் இந்த வீலை கட்ட முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது அந்த வீலை ரெடியாக செக் பண்ணாவே இந்த வீலை ஈஸியாக நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்துக்கலாம், வெளில வருது. ஒரு வாஷர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் நம்ம தட்டினாவே கேட்குற வேண்டியதான். அது மாதிரி என்ன பண்ணால், இதில் வந்து லைட்டாக ஆயில் போடுங்க, ஏன்னா ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஆயில் போட அந்த போல்டை கட்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த போல்டை ஃபுல்லாக கட்டினா நம்ம வீலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். ஓகே, இதுமாதிரி லாங்காக இருக்கும்போது உங்கள் கட்டிங் பிளேட் பிடிச்சி இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. யூஸ் ஆகிடுச்சு, ஆயில் போட்டதால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்தமாதிரி நீங்களும் டூல்ஸ் ரெடி பண்ணி வச்சுங்க பிரேக் டைட் பண்ணுறதுக்கு. ஓகே, போகிறோம். இது சரி, இப்போ நம்ம வீலை ஈஸியாக வெளில எடுத்துடலாம். ஓகேவா, வந்து செவியில் வண்டி கொஞ்சம் சாய்ச்சலாம். ஓகே ஓகே, நம்ம வீல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரேக் ஷூ அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வீலிருந்து உங்களுக்கு ஜாம் ஆச்சுனாவே பிரேக் ஷூ சிக்மேஸ் ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும் தான் ஜாம் ஆகும். இன்னொரு விஷயம், இதுதான் கீர் பாக்ஸ் வர்றது. இந்த ஷாஃப்ட் வந்து ஷேக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீர் பாக்ஸ் பேரிங் மாற்றினா தான் அது அரெஸ்ட் ஆகும், இல்லைனா கண்டிப்பாக பிரேக் ஜாம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஷாஃப்ட்டு நல்லா தான் இருக்குது, ஷேக் ஆகலை. ஓகேவா, பிரேக் ஷூ பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு. இது நம்ம என்ன பண்ணுறது, இது வரையும் ஃபுல்லாக ஒரு செட்டிங்லேயே இருக்கும். இதை நம்ம தான் மேலே இழுத்து இது வெளியெடுக்கணும். ஈஸியாக தச்சே, இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா துணியாக தச்சிடணும். இதுமாதிரி க்ளீனாக துவச்சிங்கன்னா பிரேக் நாய்ஸ் வராது, உங்களுக்கு எஃபெக்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் வீட்டில் கட்டலாங்க. இப்போ இங்கே தொடர்ந்து ரெண்டு வீடியோ நம்ம ஸ்கூட்டரை பற்றி தான் போடுறோம். நிறைய பேர் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கூட்டரை பற்றி போட்டுருக்கோம். இப்போ பண்ணுறது நம்ம ஹோண்டா ஆக்டிவ் அந்தமாதிரி வண்டி தான், எல்லா ஸ்கூட்டரும் அப்படி தான் ஃபிக்ஸடாக இருக்கும், அவ்வளோதான். இந்த ரெண்டு இடத்த க்ளீன் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் ஆயில் அந்தமாதிரி போட தேவையில்லை, நீங்கள் ஆயிலே போடக்கூடாது. கேமுக்கு வெளில தான் போடணும், இது உள் சைட்லாம் போடக்கூடாது, ஏன்னா பிரேக் மேலே பிடிச்சுன்னா உங்களுக்கு பிரேக் பிடிக்கவே பிடிக்காது, அப்படி வழிக்கினே போவோம். அதனால்
ஓகே க்ளீனாக இருக்கா இப்போ? இப்போ நம்ம புது பிரேக்ஷை மாட்ட போகிறோம். இந்த பிரேக்ஷை மாட்டுறோம். இது மாட்டும் போது இந்த ஒரு சைடு இருக்க பாருங்கள், இந்த சைடு இங்கே வரணும். இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, அது இங்கே வரணும். ஓகேவா? இது கொஞ்சம் மாட்டும் போது கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி கரெக்டாக செட் பண்ணி வச்சுன்னு அப்புறம் எழுங்க, இழுத்து இதில் உட்காரணும். ஓகேவா? இதேமாரி தான் இதுவும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கேம் அழுத்தி பார்த்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, பிரேக்ஸ் மாட்டுறது இவ்வளோ ஈஸி வேலை தான். ஸ்ப்ரிங்கெலாம் கரெக்டாக செக் பண்ணிங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வீலை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய பிரேக்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்குலாம் வண்டியெலாம் யூஸே பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், சுத்தமாக இல்லை. இப்படியே போச்சுன்னா நேரத்துமாவும் இது பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பல வருஷம் ஆகுது பிரேக்ஸ் மாற்றி. இந்த ட்ரிம் உங்களுக்கு சீக்கிரம் கோடு வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் புது பிரேக்ஸ் போடணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக போயிடும், பிரேக்கே எஃபெக்டே இருக்காது உங்களுக்கு. அதனால் பிரேக்ஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் ஒரு மூணு சர்வீஸ் ஒரு அடியும் நீங்கள் பிரேக்ஸ் மாற்றிடுங்க. இது டைம் சொல்ல முடியாது, நம்ம யூஸ் ஆகி பொறுத்து தான் போகிறது. இதெல்லாம் பண்ணோம், இந்த எம்எல் ஷீட் இருக்குது, அதை வச்சு க்ளீன் பண்ணால் தான் போட்ட பிரேக்ஸ் கொஞ்சம் ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா உள்ள ரெஸ்ட்டாக இருக்குது, அதனால் இதை க்ளீன் பண்ணோம். இது உள்ள ஆயிலெலாம் போடக்கூடாது. இந்த துணி வச்சு உள்ள தச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வீலை மாட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கீர் பாக்ஸ் வந்து பிரேக் ஜாம் ஆச்சுன்னா கீர் பாக்ஸ் பேரிங் போச்சுன்னா தான் இது ஷேக் வரும். இந்த கீர் பாக்ஸ் பேரிங் எப்படி மாற்றது நான் நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீலை மாட்ட வேண்டியதான். இப்போ நம்ம வீலை எடுத்து மாட்ட வேண்டியதான். அதேமாதிரி சென்ட்ராக வச்சு அந்த ஆக்சில் வர மாதிரி இப்படி மாட்ட வேண்டியதான். இப்போ ஒன்று இந்த ஆக்சில் இப்படி ஷேக் பண்ணாலும் போகிறோம், உள்ளே போயிடும். கையில் வச்சு அழுத்தினா போகிறோம், அழகு ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கட்டின மாதிரி இந்த வாஷரை வச்சு இந்த நெட்டு. ஓகேவா? 24 நம்பர் நெட்டு இது. இதுக்கும் பார்த்தீங்கன்னாவே நம்ம வீலை கட்டுறதுக்கு ஒரே ஒரு டூல்ஸ் தான், 24 நம்பர் தான் போகிறோம். இது வீல் டைட் பண்ணும்போது இப்படி தட்டினா போகிறோம், ஃபுல் டைட் ஆகிடும். ஓகே, அப்புறம் நம்ம பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்களா, பிரேக்ஸ் ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்களா. முதல்ல இந்த நெட்டு இங்கே இருந்தது, இப்போ பிரேக்ஸ் புதுசாக போடுறதால அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கும். இப்போ ஒரு சர்வீஸும் இது அப்படியே உள்ள போவோம். ரெண்டு சர்வீஸ் ஓட்டுறீங்களா, ஒரு 5000-6000 கிலோமீட்டர், ஒரு 8000 கிலோமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஸ் மாற்றிடுங்க. அப்போ தான் ட்ரிம் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதில் சின்ன சின்ன வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்காக தான் இதுமாரி நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்டுங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்க்கட்டும். உங்கள் சும்மா இந்த வண்டி உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் இருந்தால் கூட இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்து நம்ம நிறைய PS6 நிறைய சென்சர் பற்றிலாம் பார்க்கணும். ஓகே, முதல்ல இந்த PS3 PS4லாம் மேக்ஸிமம் முடிக்க போகிறோம் நம்ம. அது முடிச்ச பிறகு எலக்ட்ரிக்கெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம PS6 சென்சார் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, இதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.